ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வினிதாஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரொட்டீன் விளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த விளாகில் வந்துட்டு என்னுடைய ஃப்ரிட்ஜை வந்துட்டு நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஷேர் பண்ண போகிறேன். க்ளீன் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கியிருக்கோம், அதெல்லாம் வந்துட்டு எப்படி நான் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்றதையும் நாங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுக்கு ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு நான் நேரே டிசைட் பண்ணிட்டேன். அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூடவே நான் லஞ்சுமே செஞ்சு வச்சுட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கீ ரைஸ், அதுக்கப்புறம் குருமா, காலையில் கம்பு இட்லி செஞ்சுருந்தேன். கம்பு இட்லி வித்து சட்னி குருமா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம். ஃப்ரிட்ஜ் வந்துட்டு இப்படி தான் இருக்குது. நம்ம பழைய வீட்டிலேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் நான் க்ளீன் பண்ணவே இல்லை, அதாவது டீப் க்ளீன் பண்ணலை. பட் மற்றபடி இந்த ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, மாவில் அரைச்சி உள்ளே வைக்கும்போது அந்த இடத்த வந்துட்டு அப்படியே நான் ஒரு வெட் கிளாத் வச்சு தொடச்சி தான் விட்டுட்டுருப்பேன். ஸோ கொஞ்சம் நீட்டாக தான் இருந்தது. பட்டு இன்னும் வந்துட்டு நம்ம மரணீஸாக வச்சுருந்தா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுனால இன்றைக்கி ஃபுல்லாக இறங்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக வந்து நான் டீப் க்ளீன் பண்ண போகிறேன். கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு அப்படியே பேக்கெட் பேக்கெட்டாக வச்சுருக்கேன். பேக்கெட்டோட இந்த ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜ் வந்துட்டு உள்ளே இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட் நான் எடுத்து வெளியில் வச்சிடுறேன். நம்ம எப்பயாவது செஞ்சு வச்சுருந்த அந்த குழம்பு மீதிலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்துட்டு நம்ம உள்ளெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அது வந்துட்டு ஒரு ரெண்டு பாத்திரத்தில் அப்படி தான் இருந்தது. நான் எடுக்கும்போது தான் பார்த்தேன், ஐயோ இது எப்போ வச்சது அப்படின்ட்டு தெரில. இந்த மாதிரி மீந்து போனது, காஞ்சி போனது, எல்லாமே உள்ளே கடந்தது, எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரே எல்லாத்தையுமே கழட்டிட்டு நம்ம அதை வாஷ் பண்ணிடலாம். நம்மளது வந்துட்டு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இது. ஸோ நான் ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த போர்ஷன் வந்துட்டு ஃபுல்லாக அந்த ட்ரேஸ்லாம் எடுத்து ஃபுல்லாக கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மேலே டாப்க்கு போக போகிறேன். அதனால் கீழே இருக்கிறது எல்லாமே நான் எடுத்து கழுவு போட்டு போகிறேன். ரொம்ப வெயிட்டாக இருந்தது எனக்கு. இந்த கீழே இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா நாலு இந்த டஃபன் கிளாஸ் கொடுத்துருந்தாங்க, நாலு கிளாஸ் கொடுத்துருந்தாங்க அந்த ட்ரே மாதிரி. பட் ஒன்று வந்துட்டு அங்கே நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணி இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே கழுவும்போது உடஞ்சி போச்சு ஒன்று. மூணு மட்டும்தான் இருக்குது இந்த, பட் இந்த மூணுமே எனக்கு கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் மாவுலாம் அரைச்சி ஏதாவது பெரிய பெரிய பாக்ஸ்லாம் வைக்கும்போது நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்குன்றதுனால நான் அது அப்படியே போட்டாச்சு. ஸோ இது மூணு மட்டும் வச்சு நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ரொம்ப வெயிட்டாக இருந்தது, பார்த்து கேர்ஃபுல்லாக தான் நான் பண்ணிகிட்ருக்கணும். இந்த கிளாஸ் ட்ரேலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருந்தது. நான் பார்த்து அப்படி மெதுவாக நார் போட்டு மெதுவாக சோப் போட்டு அப்படியே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்கள், சாஃப்டாக பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு எங்கே மறுபடியும் அது உடஞ்சிருப்போது அப்படின்ட்டு ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ இந்த ட்ரே எல்லாமே நான் கழுவி வச்சிட்டேன். இப்போ ஃப்ரிட்ஜ் நம்ம துடைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு டிஐஒய் கிளீனர் ரெடி பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான் இது. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி பண்ணாலே நமக்கு அந்த ஃப்ரிட்ஜ்லேருந்து வாடை எதுவுமே வராது, இந்த பேட் ஸ்மெல் எதுவுமே வராது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் சோப்பு கலந்து அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட அந்த விம்ஜில் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு சோப்பு யூஸ் பண்ணுறதுன்றதுனால சோப்பு வந்துட்டு நல்லா கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு கொஞ்சம் அப்படியே பிழிஞ்சு நான் வந்துட்டு ஃபுல்லாக நான் தொடச்சி எடுத்துகிட்டு போகிறேன். இந்த தண்ணியில் ஃபஸ்ட் நான் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு க்ளீன் வாட்டர் வச்சு அதே மாதிரி நான் வந்துட்டு தொடச்சி எடுத்துகிட்டு போகிறேன் ஃப்ரிட்ஜை. ஸோ இந்தமாதிரி நம்ம பண்ணும்போது நல்லா க்ளீன் ஆகிடும். நம்ம அப்படி நார் போட்டு பறக்க பறக்குனா தேய்க்க தேவையில்லை. இதுமாதிரி நம்ம பண்ணும்போது நல்லா க்ளீன் ஆகிடும். ஸோ ஃப்ரிட்ஜை வந்துட்டு டிஐஒய் க்ளீனர் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு க்ளீன் வாட்டர் வச்சு ஒரு ஃப்ரெஷ் துணி வச்சு நான் வந்துட்டு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அந்த கிளாஸஸு இந்த ட்ரேஸ் எல்லாமே நான் வந்துட்டு ஃபிட் பண்ணி விட்டுடுறேன். இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச பாருங்கள் அந்த வெள்ளை கலரில் இருந்தது அந்த ட்ரே கூட. இது வந்துட்டு வாட்டர் பாட்டில் நமக்கு ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க, அந்த ஃபிட்டிங்க்கு அந்த டைட்னஸ்க்காக அது கொடுத்துருக்காங்க. ஸோ மூணு அந்த டஃபன் கிளாஸை நான் வந்துட்டு ஃபிட் பண்ணிட்டேன். கீழே பாருங்கள் எனக்கு எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்ட்டு. இது வந்துட்டு இந்த மாவு ஏதாவது அரைச்சி வைக்கிறதுக்கு, ஏதாவது கொஞ்சம் ஹைட்டான திங்ஸ் எல்லாம் ஏதாவது இருந்தால் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டு அந்த ஸ்பேஸ் வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு டஃபன் கிளாஸ்க்கு நடுவில் வந்துட்டு கொஞ்சம் பெரிய கேப்பாகவே நான் விட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதான், இந்த ஒரு வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் கீழே அந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் இதை வந்துட்டு நான் எடுத்து இப்போ கழுவி போட்டுடுறேன். இதையுமே நல்லா கழுவிட்டு இதே மாதிரி நான் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ட்ரேக்கெலாம் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த டைனிங் டேபிள் கவரில் வரும் இல்லையா,
அது வந்துட்டு நம்ம பழைய வீட்டில் டைனிங் டேபிள் இருந்தது, அதுக்கு நான் போட்டு வச்சிருந்த கவர் இது. அதுக்கப்புறம் இந்த கிச்சனில் கூட நீங்கள் இந்த ஆர்கனைசேஷன்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த கடப்பா கல்லெலாம் நான் போட்டு வச்சுருப்பேன். அது வந்துட்டு கொஞ்சம் எக்ஸஸாக இருந்ததுன்றதுனால நான் வந்துட்டு இந்த ஃப்ரிட்ஜில் வந்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இதை யூஸ் பண்ணிக்கிட்டு, இது நல்லாவே இருக்குது பார்க்க, நல்லா கலர்ஃபுல் அழகாக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ட்ரேயில் இதுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் போட்டு விட்டுறேன். நமக்கு ஃப்ரிட்ஜுக்குன்னு தனியாக விற்கிது, பட் நம்மளது வந்துட்டு கொஞ்சம் பெரிய ஃப்ரிட்ஜுன்றதால அந்த சைஸ்க்கு எனக்கு கிடைக்கலன்றதால நான் வந்துட்டு இது அப்படி தான் வச்சுருந்தேன். பட் இந்த டஃபன் கிளாஸ் வந்துட்டு ஏதாவது பொருள் வச்சு எடுக்கும்போது அது ஸ்க்ராச்சஸ் விழுது, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது, அது வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா டஃபன் கிளாஸில் ஏதாவது இந்த ஸ்க்ராச்சஸ் அது மாதிரி ஏதாவது விழுந்துடும். இப்போ நம்ம ஏதாவது பாத்திரம் வைக்கிறோம், வச்சுட்டு அதை எடுக்கும்போது நமக்கு அந்த ஒரு மாதிரி சத்தம் கேட்கல, அந்த சத்தம் எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும்ன்றதால நான் இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். சின்ன சைஸில் நான் அளவு பார்த்து கட் பண்ணி போட்டுவிட்டேன், பட் இந்த பெருசுக்கு வந்துட்டு எனக்கு தெரியலன்றதால ஒரு டேப் வச்சு, இன்ச் டேப் வச்சு இந்த மாதிரி அளந்து நான் அதுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு மூணு கட் பண்ணி நான் போட்டு விட்டுட்டேன். இதுதான் அந்த டைனிங் டேபிள் கவர் இது. ஸோ கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குன்றதுனால இதை நான் அந்த இப்போ நான் நோட் பண்ணி வச்சுருந்தாலே அந்த அளவுக்கு இதை கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் அந்த டஃபன் கிளாஸை ஃபுல்லாக போட்டு விட்டுற போகிறேன். ரொம்ப அழகாக இருந்தது, ஃபினிஷிங்கில் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. நான் உங்களுக்கு ஃபினிஷிங்கில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு, அதாவது பிஃபோர் ஆஃப்டர் பிக் நான் வந்துட்டு தம்ப்நெயிலில் வைக்கிறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள் எல்லாமே நான் கட் பண்ணி போட்டு விட்டுட்டேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்மளது வந்துட்டு கொஞ்சம் பெரிய ஃப்ரிட்ஜ், இந்த டஃபன் கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா ட்ரேலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். நான் நிறைய ஆன்லைனில் சர்ச் பண்ணியிருந்தேன், எதுவுமே எனக்கு கிடைக்கல. ஒன்று வாங்கி போட்டேன், பட் அது அவ்வளோவா செட் ஆகல, பாதி மட்டும் நிற்கிற மாதிரி இருந்தது, ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்தது. அதனால இந்த மாதிரி நான் போட்டுவிட்டேன். இது வந்துட்டு அந்த கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக நான் போட்டுவிட்டேன். ஸோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இப்போ நான் வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிடுறேன். ஒரு மூணு ட்ரே நான் வந்துட்டு இந்த மீஷோலேயும் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் நம்ம இங்கே ரிலையன்ஸ்லேயே வாங்கியிருந்தேன் இல்லையா, அந்த பாக்ஸ் வச்சு நான் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி விட்டுடுறேன். இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரிட்ஜ் டூர் வீடியோ போடுறேன். இப்போது ஜஸ்ட் அப்படியே மேலாக்க நான் சொல்கிறேன். இந்த மூணு ட்ரே இருந்தது இல்லையா, செட் ஆஃப் மூணு ட்ரேஸ், இதில் இந்த ட்ரேயில் வந்துட்டு ஒரு ட்ரேயில் ஃபுல்லாக என்னுடைய இந்த மேக்கப் திங்ஸ், ஆலோவேரா ஜெல், ஸ்க்ரப் இதெல்லாமே நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்துட்டு நிறைய இந்த இதெல்லாம் வச்சுருப்பேன், ஆரஞ்சு பீல் பவுடரு, ஆரஞ்சு பீலு, அதுக்கப்புறம் பப்பாளி பழம் தோல் இதெல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இன்னொரு ட்ரேயில் வந்துட்டு இந்த ஸ்பைசஸ் இதெல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டோரில் இருக்கக்கூடியது பாருங்கள், இதே மாதிரி மாற்றி வச்சுட்டே இருப்பேன். ஒன்று ஒன்று வச்சு பார்ப்பேன், எனக்கு ஃபைனலாக எது செட் ஆகுதோ அதை மாதிரி நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குவேன். ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபைனல் லுக் வந்துட்டு காட்டுறேன், அட் த சேம் டைம் நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோவாகவும் கொடுக்குறேன். நான் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் நான் உங்களுக்கு கண்டிப்பாக லாஸ்ட்டில் காட்டுறேன். அதே மாதிரி நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் டூர் வீடியோவும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நான் ஃப்ரிட்ஜ் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் இல்லையா, ஸோ அப்படியே கையோட கை ஃப்ரிட்ஜ் டூரும் எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்துட்டு இந்த வீக்குக்கான வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் இப்போ தான், இது வந்துட்டு நான் சாட்டர்டே அன்னைக்கு எடுக்கிற வீடியோ இது. ஸோ இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க, இது எனக்கு 1 week 2 weeks வரும் கண்டிப்பாக. மாற்றி மாற்றி பண்ணிக்குவேன். எது நமக்கு சீக்கிரம் கெட்டு போதோ அதை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு செஞ்சுக்குவேன், அந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவேன் மீல் எப்போவுமே. ஸோ நான் இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறேன் உங்களுக்கு. இந்த தடவை வந்துட்டு நான் பீட்ரூட்டும் கேரட்டும் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கவா சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்ட் கிட்டே. ஸோ நிறைய பீட்ரூட் கேரட் இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நான் எப்போவோ வாங்கினது, நம்ம பழைய வீட்டில் இருக்கும்போது இந்த ப்ராடக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணது. அப்படியே ஒரு சில ப்ராடக்ட்லாம் அப்படியே தான் இருக்குது, இன்னும் ஓப்பன் கூட பண்ணலை. பட் இது வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜுக்காக வாங்கினது, ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணல அப்படின்ட்டு. இதில் நான் என்னென்ன போடுறேன் அப்படின்றத காட்டுறேன் நான் உங்களுக்கு. இது நல்லாவே இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது. ஃபஸ்ட் நான் ஆர்டர் போட்டது எனக்கு சின்னதாக வந்துருச்சு, அதுக்கப்புறம் நான் அதை ரிட்டர்ன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி நான் பெருசு வாங்கியிருந்தேன். நல்லாயிருக்கு, நல்ல பிளாஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது ப்ராடக்ட். நமக்கு லிட்டோடு வருது, மூணு உள்ளே வந்துட்டு இதுமாரி கண்டினியூஸ் கொடுத்துருக்காங்க, மூணு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி மூணு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, மூணு கண்டெய்னர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு, பிளாஸ்டிக் நல்லா குவாலிட்டியாக ஸ்டர்டியாக ஸ்ட்ராங்காக இருக்குது, பட் நல்லா பெருசாகவும் இருக்குது. நம்ம ஃப்ரிட்ஜில் வந்துட்டு இதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
இதோடய ரேட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, எப்போவும் வாங்கினதுன்றதுனால நான் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இதோடய கோடு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், ஏன்னா இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். கோடு கண்டிப்பாக நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விண்டோ செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு, நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு எல்லாத்தையுமே. இந்த கண்டெய்னரில் வந்துட்டு நான் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுத்தில் கருவேப்பிலை, இன்னொன்றுத்தில் கொத்தமல்லி, இன்னொன்றுத்தில் பச்சை மிளகா, இந்த மூணுமே நான் போட்டு வச்சுருக்கேன். நம்ம தாளிக்கும் போது இல்லை குழம்புக்கு கருவேப்பிலை வேணும், கொத்தமல்லி வேணும், இந்த பாக்ஸ் மட்டும் நமக்கு எடுத்துக்கிட்டால் போதும், ரொம்ப நமக்கு ஹேண்டி அழகாக இருக்கும். இது வந்துட்டு நமக்கு இந்த ஹேண்டிலோடு வருது, ஸோ நமக்கு எடுக்கிறதுக்கு வைக்கிறதுலாம் ஈஸியாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். தக்காளியெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, மற்ற கேரட்டு, வெண்டைக்காய், இந்த மாதிரி பீட்ரூட், இதெல்லாமே வந்துட்டு ஒரு கேரி பேக், ஒரு பாலித்தீன் கவரில் நான் போட்டு நாட் பண்ணி போட்டு வச்சுட்டேன். எனக்கு அது கரெக்டாக இருக்குது, கேரி பேக்கில் போட்டு வைக்கும்போது ஒரு ஒன் வீக் எனக்கு வர மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஒன் வீக், ஒன் அண்ட் ஆஃப் வீக், டூ வீக்ஸ் மேக்ஸிமம் எனக்கு அது கரெக்டாக இருக்குன்றதுனால நான் அந்தமாதிரி போட்டு வச்சுட்டேன். அழுகிலாம் போல நல்லாவே இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏன்னா நிறைய நான் பேக்ஸ்லாம் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு எல்லாமே எனக்கு செட் ஆகலைன்றதுனால நான் இந்த மாதிரி போட்டு வச்சுக்க எனக்கு இது நல்லாவே செட் ஆகிடுச்சு. ஸோ நான் இது தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் இப்போ. அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், காலிஃப்ளவரை நான் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிளிங் ரேப் இருக்குள்ளே நமக்கு, இதை வந்துட்டு நான் இந்த மாதிரி காலிஃப்ளவர் அந்த தண்டு எல்லாமே நான் நீக்கிட்டு அந்த பூவை மட்டும் இந்த கிளிங் ரேப் ஃபுல்லாக நான் சுற்றி விட்டுருவேன். சுற்றிட்டு அப்படி நான் வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு எப்போ தேவை அப்படி அப்போ எடுக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், எந்த ஒரு அழுகி போகிறது எதுவுமே இருக்காது, அப்படி நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ நான் எப்பவுமே இந்த மாதிரி காலிஃப்ளவர், வாழைத்தண்டு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த மாதிரி கிளிங்கராக போட்டு வச்சுருவேன். ஸோ எனக்கு நல்லாவே இருக்கும், நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ மேலேயுமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு அதே ப்ரொசீஜர் தான், கீழே பண்ண அந்த டிஐஒய் லிக்விட் அந்த கிளீனர் வச்சு நல்லா தொடச்சிட்டு, ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு, அதே மாதிரி நான் வந்துட்டு இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போகிறேன். மேலே பாருங்கள், நிறைய ஐட்டம் இருக்குது, இந்த அரிசி மாவு, சாக்லேட்ஸு, ஃப்ரோசன் பட்டாணி, அதுக்கப்புறம் நிறைய வச்சுருப்பேன் நான் மேலே மட்டும், ஐஸ் க்யூப்ஸு, அதுக்கப்புறம் இந்த தக்காளி ஜூஸஸ், இதெல்லாம் ட்ரேயில் போட்டு வச்சுருப்பேன். இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ மேலே பாருங்கள், நான் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஒரு மூணு ட்ரே இருக்குதுன்னு சொன்னலையா, இதில் வாங்கினது ரிலையன்ஸில் வாங்கினது, இந்த மூணு ட்ரே வந்துட்டு நான் இந்த மேலே வச்சு நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஒன்றுத்தில் நெய் காய்ச்சதுக்காக அந்த பால் ஆடை எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ ஃபைனல் லுக் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல இப்போ பார்க்கும்போது. கண்டிப்பாக நான் வந்துட்டு ஃபுல் ஃப்ரிட்ஜ் டூர் வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு பெரிய லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துல கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் நிறைய பூவும் இருக்குது, அந்த பூவை எல்லாமே பார்த்திங்கன்னா நான் எப்பவுமே இந்த ட்ரேயில் கீழே இருக்குது பாருங்கள், இந்த வெஜிடபிள் ட்ரேயில், அதில் தான் வைப்பேன் அந்த பாக்ஸில். ஸோ வீடியோ வந்துட்டு நான் இதோட முடிச்சிக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஃப்ரிட்ஜ் கிளீனிங், ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, வீடியோக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னுட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோ எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வரைக்கும் டாடா பாய், தேங்க்யூ.